அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லா மனிதர்களுமே தங்களுடைய வாழ்வில் சக மனிதர்களிடமிருந்து வரும் எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது. இத்தகைய எதிர்ப்புகளை எதிர்கொள்ள பணம், பதவி, அதிகாரம் ஆகியவற்றின் உதவியை நாம் நாடுகிறோம் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. ஆனால் இவற்றின் உதவியோடு எதிர்ப்புகளை முழுமையாக எதிர்கொள்ள முடிவதில்லை என்பதும் நாம் அறிந்த விடயம். வாழ்வின் எதிர்ப்புகளை எதிர்கொள்வதிலே மேற்கண்ட எல்லா உதவிகளையும் விட மேலான உதவியை இறைவன் நமக்கு அளிக்கிறார், தூய ஆவியின் வழியாக நமக்கு தருகிறார் என்ற உண்மையை இயேசு தான் வாழ்ந்த சமூகத்திற்கு எடுத்து காட்டினார். பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் சரியான கண்ணோட்டத்துடன் புரிந்து கொள்ள தூய ஆவியார் உதவுவது மட்டுமல்லாமல் அவற்றை எதிர்கொள்வதற்கான மனத்திடலையும் தருகிறார். தூய ஆவியாரின் உதவியை பெறுவதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது. அவரது மெல்லிய குரலை கேட்கின்ற அளவிற்கு நம் உள்ள காதுகளை மென்மையாக்கிக் கொள்ளாததே அச்சிக்கல். அதாவது, இஸ்ரவேல் மக்களைப் போல கடின உள்ளத்தினராகவும் வணங்கா கழுத்தினராகவும் இருந்தோமென்றால் அவருடைய குரலை கேட்க முடியாது, அவரது வழிநடத்தலை பெற முடியாது. அது எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருந்து ஒலித்து கொண்டிருக்கிற மனச்சாட்சியின் குரல். ஆகவே அந்த குரலை நாம் எவ்வாறு கேட்கப் போகிறோம்? என் உள்ளத்தில் இருந்து கேட்கும் மெல்லிய குரலைத் தவிர வேறு எதற்கும் நான் பயப்படுவதில்லை என்று சொல்கிறார் மகாத்மா காந்தி. அந்த குரல் எங்கள் ஒவ்வொருவரையும் சரியான பாதையிலே வழிநடத்தும். அந்த குரலை நாம் எங்களுக்குள்ளே கண்டுகொள்வதுதான் எங்களுடைய வாழ்வின் முழுமை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆகவே நாம் யாராக இருக்கிறோம், எங்களுக்குள்ளே இருந்து எழும்புகின்ற குரல் எங்களுக்கு சொல்லுவது என்ன, அதன் மூலமாக இறைவனுடைய தெருவளம் என்ன என்று அறிந்து கொண்டவர்களாக வாழ்வை நோக்கி பயணிப்போம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூயாவியானவரே, உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உமை ஆராதிக்கிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம், மக்கு நன்றி சொல்லுகிறோம். என்னொரு புதிய நாளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக தந்திருக்கிறீரே ஆண்டவரே. பயங்கரங்களும் வேதனைகளும் தீமைகளும் நோய்களும் நிறைந்திருக்கிற இந்த பொல்லாத காலத்திலே எப்படி வாழ்வதென்று தெரியாமல் நாம் தவித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாக வாருமாண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றுமாண்டவரே. நாங்கள் செல்ல வேண்டிய வழி எது என்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் காண்பியும் ஆண்டவரே. எங்களோடு கூட பயணித்து எங்களுக்கு பாதுகாப்பு தாரும் ஆண்டவரே. அச்சமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது ஆண்டவரே, எங்களோடு கூட வாரும், எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே. வல்லவரே, எங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் தாரும். எத்தனையோ உள்ளங்கள் பசியோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அனைவரும் பசியாறி நிறைவுள்ள மக்களாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வாழ்வு தாரம் நல்ல தந்தையே. அமேன், அமேன்.